கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் தான். நம்ம சூர்யா படம் பார்த்தா எப்படி இருக்கு அந்த ஒரு ஃபீல், நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு சார், பாருங்களாம். நம்ம கமர்ஷியலாக தான் நினச்சிட்டு வந்தோம். நல்லா இருக்கு ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆப்வியஸாக பார்க்கலாம். கமர்ஷியலாக நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ். சாங்கில் செமையாக ஓக் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஹீரோயினும் சும்மா வந்துட்டு போன மாதிரி இல்லை, அவங்களுமே ஒரு கீ ரோல் ப்ளே, அவங்களும் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணி கதையை கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுறாங்க. சும்மா வந்துட்டு போய் ஏதோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காக வைக்கணுமேலாம் வைக்கல, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க கெமிஸ்ட்ரி ஓக் அவுட் ஆயிருந்து இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காரு. அதான் நம்ம ஈக்குவல் அந்த சூர்யா அந்த மாதிரி உள்ள ஆக்டர்ஸ் வந்து எப்படி தமிழில் நடிப்பாங்களோ அந்த மாதிரி நல்லா இருக்கு. அந்த ஒரு மாதிரி அப்புறம் அவர் நல்லா பண்ணிடுறாரு. நல்லா கிளைமேக்ஸில் நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸ்பெஷல் வந்து வில்லனுக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. அது இண்டஸ்ட்ரியில் இல்லாத அளவு ரொம்ப தெலுங்கு மாதிரி கிடையாது. கோலிவுட் ஒரு 50, டோலிவுட் ஒரு 50, மேனேஜபிளாக தான் இருக்கு. சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லலாம் இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. அண்ட் சாங் தான் ப்ரோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆமாம் ப்ரோ, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் டாக்டர், செகண்ட் ஆஃப் போலீஸ், அது மாதிரி லைக் நல்லாவே வந்திருக்கு மூவி. ஓவரால் பார்க்கும்போது கமர்ஷியலி நல்ல மூவி. கண்டிப்பா கண்டிப்பா ஓடும், நல்ல நல்ல படமாவே வரும், கமர்ஷியலா ஹிட் ஆகும் படம் கண்டிப்பா. எல்லாருமே ஃபேமிலியா வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. தெலுங்கு மூவி மாதிரியே இல்ல, தமிழ் மூவி மாதிரியே இருக்கு. நல்ல தமிழ் மூவி பாக்குற மாதிரி பேக்கேஜ் நல்லா இருக்கு. டப்பிங் மாதிரியே தெரியல, மெசேஜ் எதுவுமே இல்ல, ஒரு கமர்ஷியல் மூவி. ட்விஸ்ட் கடைசியில அவங்க அடிச்சிட்டு வில்லன அப்புறம் காப்பாத்திடுவாங்க கடைசியில. ரக்டா இருக்காரு, டைலாக்ஸ் தான் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் ஓகே. ஏன்னா அப்படியே தெலுங்குலேருந்து தமிழில் மாற்றிருக்காங்கல்ல, ஸோ அதனால் ஒரு கம்பேக்குன்னு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு தமிழ் பீப்புள்ஸ்க்கு அது கம்பேக் கிடையாது, தெலுங்கு பீப்புள்ஸ்க்கு அது ஒரு கம்பேக். கேட் அண்ட் மவுஸ், ஒரு த டிபார்ட்டடில் பார்த்த மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் மூவி மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா இன்டென்ஸான ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது, லைக் ஃபைட் சீன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ட்ரீட், கமர்ஷியல் ட்ரீட் தமிழ் சினிமா. அவங்க அந்த புல்லட் சாங்ஸு, அந்த விசிலு விசிலு சாங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் நம்மளுக்கு அந்த ட்ரெய்லர் எஃபெக்டில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து சம் போலீஸ் சீக்வன்ஸ் வருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு தான் வந்தோம். போலீஸ் சீக்வன்ஸ் தெரியும், பட் ஆனால் டாக்டர் டு போலீஸுங்கிறது வந்து ஒரு கான்செப்ட், அது கொண்டு வராங்க. டாக்டராக இருக்கவங்க எப்படி போலீஸாக இதாகிறாங்க அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி வந்து ஆதியோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆதி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணும்போது வந்து அவர் ஒரு வில்லனாக இன்ட்ரோ கொடுக்கறது வந்து ஏற்கனவே ஒரு வில்லனாக பார்த்துருப்போம், பட் இந்த வில்லனாக பார்க்கும்போது வந்து ஆதி ஸ்க்ரீனில் பார்க்கல ரொம்ப இருக்குது. அதுக்கு அந்த மியூசிக் வந்து ரொம்பவே சூட்டபுளாக காட்டுது, அவரை எடுத்து தூக்கி காமிக்கிற மாதிரி நல்லாயிருக்கு. அண்டு ஹீரோக்குமே வந்து அந்த மியூசிக் வரும்போது வந்து ஹீரோக்குமே நல்லாயிருக்கு. ஆல்டுகெதர் மூவி வந்து ஆக்ஷன் பிளாக், கம்ப்ளீட் ஆக்ஷன் பிளாக். நீங்கள் காமெடி அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக் தான். எல்லாமே ஓவரால் நல்லா தெரியுது. ஃப்ரம் லிங்குசாமி பின்னாடி இருக்கிற மூவிகளுக்கும் இப்போ இருக்கிற மூவிகளுக்கும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. மேபி நம்மளுக்கு எதில் இதில் லேக் ஆகும் அப்படிங்கிற சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஹீரோ, அந்த இப்போ ஹீரோ வந்து நம்மளுக்கு ஒரு விஜயோ அஜித்தோ ஒரு பெரிய வெயிட்டேஜ் ஹீரோ மாஸ் ஹீரோக்கு மட்டுமே நம்ம ஒரு ஆக்ஷன் பிளாக்கோ ஏதோ பார்த்துட்டு ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு மூவி வந்து நம்மளுக்கு இன்ட்ரோ ஆகும்போது அந்த ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்து இந்த ஹீரோவோட நம்மளுக்கு இன்னும் கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் தேவைப்படும் இல்லையா. ஒரு 2-3 மூவிஸ் போனால் தான் அந்த இது தெரியும். இதுவே நம்ம வந்து கேஜிஎஃப் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஹீரோ நம்மளுக்கு ஒரு அவர் அப்பியரன்ஸ் வச்சு நம்மளுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும், அவர் ஒரு ஃபைட் பண்ணாலோ இது பண்ணாலோ ஒரு கனெக்ட் இருக்கும். பட் இந்த ஹீரோக்கு வந்து நம்மளுக்கு நியூவாக இன்ட்ரோ வரதுனால அந்த கனெக்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான் லேக் ஆஃப் ஃபீல்னு நான் சொல்லுவேன். மற்றபடி போலீஸ் படம் தான் சொல்கிறேன். போலீஸில் வந்து நார்மலாகவே பிகினிங்லேருந்தே போலீஸாக காட்டுவாங்க, இல்லைனா வேறு ஏதாவது இதில் வரும். இது ஃப்ரம் டாக்டர் டு போலீஸுங்கிறது வந்து அந்த ஒரு சேஞ்ச் தான். படத்தில் வந்து அப்பியரன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்துலேயும் நல்லா தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. புல்லட் சாங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீடியோலெல்லாம் கொஞ்சம் ரவுடி பேபி மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா வியூஸ் நிறையா போகும்னு நினைக்கிறேன். தியேட்டர் வைப் வைஸ் பார்க்கும்போது சரியாக இருந்துச்சு. பாட்டுலாம் பாட்டு வைஸ் பிஜிஎம் வைஸ் அவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. யா அது சரியா இருந்துச்சு. ஒரு மூணு பாட்டு அது எல்லாத்துக்குமே அவர் ஆப்டா டான்ஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு புல்லட் சாங்கு. மற்றபடி பிஜிஎம் வைஸுமே நல்லா தந்திருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு ரொம்ப ஆப்டாவே மியூசிக். அவர் சொல்லி ஆகணும், அவர் பயங்கரமா புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இல்லைனா கூட அவ்வளோ இருந்திருக்காரு. அவர் இருந்தது கரெக்டா, ரொம்ப ஆப்டா சரியா பண்ணியிருக்காரு வில்லன் ரோல். அவர் ஒரே ஒரு சீன் வராரு ஆதி, அவர் கூட ஒரு சீன் இருக்கு, நல்லா இருந்துச்சு, காமெடியா இருக்கு.